ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க, வீக்லி ஒன்ஸ் நம்ம கொள்ளு சேர்த்திக்கணுங்க. கொள்ளு ரசமோ, கொள்ளு சூப்போ, கொள்ளு துவையல், கொள்ளு சட்னி. ஆல்ரெடி நான் வந்து இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷு கொள்ளு சட்னி போட்டிருக்கேன். என்னோடய அன்னைக்கிலி சமையலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்களா தெரியும். நீங்கள் அந்த வீடியோ கொள்ளு சட்னி வீடியோ பார்க்கலாம். இது வந்து ரைஸுக்கு சைட் டிஷ்ஷு கொள்ளு துவையலுங்க. இப்போ இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா நைட்டு நான் ஊற வச்சுட்டு காலையில் வந்து இப்போது நல்லா பாருங்கள் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி வந்து அளவாக வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ கொள்ளு வைக்கிறோமோ அந்த கொள்ளு முழுகிற அளவுக்கு வச்சா போதும். ஒரு 4 சவுண்டு விட்டு நல்லா ஊறுனா 4 சவுண்டில் வெந்துருங்க. ஊறலைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது அந்த மாதிரி நான் ஒரு 100 கிராம் கொள்ளு தாங்க ஊற வச்சேன். இப்போ அது வேக வைக்கும் போது இவ்வளோ ஆயிருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, கொத்தமல்லி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து எடுத்திருக்கேங்க, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஒரு 3 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 6-7 பல் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ இதோட நம்ம வந்து இப்போது புளியும் சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ புளி பாருங்கள், நம்ம எடுக்கிற கொள்ளு அளவுக்கு தகுந்த அளவு புளிப்பு சுவை இருந்தால் போதுங்க. இப்போ கொள்ளு துவையல், துவையல்னாவே புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கொள்ளு அளவுக்கு தகுந்த அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சால்ட்டு இதுக்கு தேவையான அளவு, நான் இதில் இந்த கொள்ளு வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இது ஜீரக மிளகு எல்லாம் வறுக்கிறோம் இல்லைங்களா, கொத்தமல்லி எல்லாம், இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேங்க. கடாயி வச்சு கடாயி சூடாகி எண்ணெய் போட்டு எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு, இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். இப்போ இதோட வந்து நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா சேர்த்துறது நல்லதுங்க. கண்ணுக்கு, தலைமுடிக்கு, ஹேருக்கு எல்லாம் நல்லது. இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது சேர்ப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வந்து ஜீரக மிளகு, கொத்தமல்லி போட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போக வதக்கலாங்க. இப்போது ஜீரகம், மிளகு நல்லா வதக்கி வச்சுங்க. நம்ம இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போது நான் சின்ன பீஸாக நறுக்கிட்டேன். இப்போ சும்மா நம்ம இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹீட்லேயே வந்து சும்மா அந்த இஞ்சியை போட்டு ஒரு பரட்டிட்டு இப்போ இதை ஆறட்டுங்க. இப்போ இந்த ஹீட்லேயே நம்ம வந்து இந்த புளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த புளியும் கொஞ்சம் சால்ட்டும் நம்ம இதில் சேர்த்திடலாம். இப்போ புளி வந்து இந்த கடாய் சூடு ஹீட் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஹீட்லேயே இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது, ஹீட் ஆனால் கொஞ்சம் மெல்ட் ஆகின மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம இதை ஆற வச்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ நம்ம அந்த வேக வச்ச கொள்ளோடு இதை சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போது இதெல்லாம் மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த கொள்ளு, வேக வச்ச கொள்ளு, நம்ம இப்போ இதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, இப்போ இது ரெண்டும் ஆறட்டுங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நம்மளோட சுவையான கொள்ளு துவையல் தயாராகிடுச்சுங்க. கம கமன் வாசமாக இருக்குங்க, சூப்பராக. இப்போ இதில் கொஞ்சம் சாதத்தில் இதை போட்டு துவையல் போட்டு கொள்ளு துவையல் அதை கொஞ்சம் நெய் போட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டலாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.